NCERT Science Textbook ல சேஞ்சஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் யார் யாரால அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. பழைய NCERT புக்ல பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் இஸ் CaOCl2. இங்க தான் ஈக்குவேஷன் இருக்கு, நீங்கலாம் பார்க்கலாம். ஆனா புது NCERT ல இட் இஸ் गिवन as CaClO2+CaCl2. அதாவது கால்சியம் ஹைபோகுளோரைட் பிளஸ் கால்சியம் குளோரைட். எது சார் கரெக்ட்னு கேட்டீங்கன்னா புது NCERT தான் கரெக்ட் பசங்களா, பிகாஸ் இட் டெல்ஸ் ஆல் த இன்கிரீடியன்ஸ் பிரசன்ட் இன் யுவர் ப்ளீச்சிங் பவுடர். அதுல ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா CaClO2, அதான் மெயின் இன்கிரீடியன்ட். அப்போ இது வரைக்கும் நம்ம பழசா படிச்சதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டா இல்ல பசங்களா, பழசா நீங்க படிச்சதும் கரெக்ட் தான். ஆனா NCERT பழைய டெக்ஸ்ட் புக்ல கொஞ்சம் சிம்பிளிஃபைடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸா ப்ளீச்சிங் பவுடரை காமிக்கணும்னு சொல்லி தான் CaOCl2 கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் அவரேஜ் ஆஃப் CaClO2 அண்ட் CaCl2. ஸோ அதான் பழைய டெக்ஸ்ட் புக்கில் நம்ம படித்தது, அதை இப்போ நீங்கள் மறந்துடலாம். இப்போ புது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு நீங்களாம் யூஸ் பண்ணணும். ஐ ஹோப் யூ ஆர் அவேர் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ். ப்ளீஸ் லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நோ, ஷேர் இட் டு தோஸ் ஹூ மே நாட் நோ திஸ் ஆல்ரெடி.